हलो फ्रेंड्स वेलकम टू सत्यावीन समेल नमेंगे वीडियो और कप पचरसिया मट वे रोमे सिंपलान हेल्तान और स्वीट लड्डूदांग एप्ली पाकपर वांग एप्ली पाकल अद्क और कप पचरसी ना वाश् पड़े ने उलतीको इतमी और कड़ा अड़प वे कड़ा ना हीटा नाम एचर पचरस सेत ना वरतको स्टव पाती मीडियम फ्लेम वेको हईल वा अरसियो कलर चेंजा अरसि पाती ना तीं पाल मीडियम फ्लेम वे ना वरतको इत पाती मूणु निम्सल ना वरपेट वंर इत वरुदे पाती ना वासन अद मटम नम्बर सेत अरसि पाती पाती ना परीजी कलर पाती ना चेजा वंर अंदर पाती मीडियम हीटल वे ना वरतको इतुक ना वरतटे पाती ना आर वो वरतम आरन अरसिया और मिक्सि जार सेको नल्ला आर्न पिन्नाडी और मिक्सी जार सेत्तिट्टु नल्ला फाइन पाउडर नल्ला अरच्चे एडुत्तिट्टु वंदुरुंगा इंदलोगु पात्तिंगना नल्ला पाउडर पन्नी एडुत्तुकोंगा वरुत्त अरिसिय इदे वेर ओरु पात्रत्तिल मात्तिकोंगा इप्प पात्तिंगना अदे मिक्सी जार नम्म अरिसि एडुत्त अदे कप्ल अर कप वेर्कडल सेत्तिकोंगा अदोड तोलल्ला एडुत्तिट्टु इंद मारी सेत्तिकोंगा वरुत्त वेर्कडल सेत्तिकोंगा इत कूड़े पाती ऐल अल एट बदाम पर्प सेको इत आपनल देवपा मट सेको इतकूड़े मूणु ऐलका सेतको सेतीटे पाती नाला अरे वं अरे वर्द नम्ब आलरे अरे अंत पचरसिमाकूड सेतको इतकूड़े पाती नम्ब अरसिये कप अरसि की और कप वे सेतको मिक्सि जार सेको அதே கப்ல ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் துருவல் இதுதாங்க அளவு அந்த வெல்லத்து கூடவே இந்த ஒரு கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து ரொம்ப அரைக்காதீங்க ஒரு ஓட் மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதையும் பாத்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு நிலக்கடலை மாவு கூடவே இந்த அரைச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு mix பண்ணிக்கோங்க பச்சரிசி மாவு நிலக்கடலை பவுடர் நம்ம அரைச்ச வெல்லம் தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கை வச்சு எல்லா பக்கமும் நல்லா mix ஆகற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த கூடாதுங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுவே கரெக்ட்டா வந்துரும் இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணினதுக்கு அப்புறமா கையில பாத்தீங்கன்னா ஒட்டாம இருக்கிறதுக்காக லைட்டா நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெய்யோ எதுவுமே சேர்க்க கூடியாதுங்க கையில கொஞ்சமா நெய் தடவி அந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக மட்டும் தான் நெய் தடவி இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்திலே செஞ்சு முடிச்சிரலாங்க பச்சரிசி மட்டும் இந்த மாதிரி நல்லா கழுவி காய வச்சிட்டு வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் டக்குன்னு செஞ்சிரலாங்க அவ்வளவுதாங்க சூப்பரான ஹெல்தியான ஸ்வீட் லட்டு ரெடி பண்ணியாச்சிங்க கண்டிப்பா நீங்களும் இந்த லட்டு உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க